வரைக்கும் ஒரு பிக் டிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே தொடர்ச்சி நோட்டிபிகேஷன்ல பெற்றுக்கொள்ள இருக்கு, பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. எமது பிக்டிகல் யூடியூப் சேனல் அனுசரணையோடு வெளியிடப்பட்ட ஐக்கிய உழைச்சார்பு 11, 12 நூல்கள் தற்பொழுது விற்பனைக்குள் உள்ளன. இந்த புத்தகத்தின் விசேட அம்சம் என்னவென்றால், பலவாளர்களின் எந்தவித உதவியுமின்றி சுயமாகவே வீட்டிலிருந்து கற்கக்கூடிய விதத்தில் தயார் செய்யப்பட்டுள்ளது. இதில் உள்ளடக்கப்பட்டுள்ள விடயங்களாவன: கடந்த கால வினாக்கள், அதாவது SLAS, SLES, SLSS, SLTS, SLPS, மேனேஜ்மெண்ட் அசிஸ்டன்ட், லோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேப்பர்ஸ் இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது மாதிரி வினாக்கள், விரிவான விளக்கங்களுடன் கூடிய விடைகள், இலகு உத்திகள், மாற்று வழிகள், விசேட குறிப்புகள். 11, 15 வினாத்தாள்களை கொண்டது, 750 வினாக்களை கொண்டது. 12 8 வினாத்தாள்கள், 400 வினாக்களை கொண்டது. 11 விலையானது 1200 ரூபாய், 12 விலையானது 700 ரூபாய். உழைச்சார்பு புத்தகத்தினை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு பின்வரும் தொலைபேசி இலக்கணோடு தொடர்பு கொள்ளுங்கள்: 0775456 3575, 0716175459. வாட்ஸ்அப் இலக்கம் 0775456 3575. இத்தொலைபேசி இலக்கங்களோடும் வாட்ஸ்அப் இலக்கணோடும் தொடர்பு கொண்டு ஐக்கிய புத்தகத்தினை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். பொது உழைச்சார்பு பகுதியே சம்பந்தமாக நாங்கள் அண்மையில் வெளியிட்ட புத்தகத்தில் இன்ட்ரடக்ஷனை கொஞ்சம் பார்த்துட்டு இந்த கொஸ்டின்ஸுக்குள்ளே போவோம். இங்கு தரப்பட்ட கொஸ்டின் ஆனது இந்த புத்தகத்திலேருந்தே எடுக்கப்பட்டது. அதாவது இந்த புத்தகத்தில் உள்ள அலகுகள் வந்து சொல் திறன், வெண்வரைப்படம் தொடர்பான தற்கரீதியான பகுத்தறிவு, தொடைகள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக 700க்கும் மேற்பட்ட வினாக்கள் விடைகளுடன் விளக்கங்களுடன் தரப்பட்டுள்ளன. அதாவது வளவாளர்களின் எந்தவித உதவியுமின்றி சுயமாகவே நீங்கள் வீட்டிலிருந்து கற்கக்கூடிய விதத்தில் இப்புத்தகமானது தயார் செய்யப்பட்டுள்ளது. இப்புத்தகத்தை நீங்கள் தபால் கட்டணங்கள் உள்ளடங்கலாக 9000 பெற்றுக்கொள்ள முடியும். மேலும் இப்புத்தகத்தினை நீங்கள் PDF வடிவிலும் 450 பெற்றுக்கொள்ளலாம். புத்தகத்தினை பெற்றுக்கொள்வதற்கு திரையில் காணப்படும் தொலைபேசி இலக்கங்களோடு தொடர்பு கொள்வதன் மூலம் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இப்பொழுது கேள்விக்கு வருவோம். 300 பேரினை கொண்டு ஆய்வு ஒன்றில் தேநீரையும் கோப்பியையும் பருகுபவர்களின் எண்ணிக்கை 45 பேரும், தேநீரையும் பழுதாவினையும் பருகுபவர்களின் எண்ணிக்கை 25 பேரும், பழுதாவினையும் கோப்பியையும் பருகுபவர்களின் எண்ணிக்கை 35 பேரும் ஆகும். 3 பானங்களையும் பருகுபவர்களின் எண்ணிக்கை 10 பேராவர். பழுதா, கோப்பி எனும் பானங்களில் குறைந்தது 1 பருகுபவர்களின் எண்ணிக்கை 175 ஆகும். பழுதா, தேநீர் என்பவற்றில் குறைந்தது 1 பானத்தையாவது பருகுபவர்களின் எண்ணிக்கை 155 ஆகும். கோப்பி தேநீர் என்பவற்றில் குறைந்தது 1 பானத்தையாவது பருகுபவர்களின் எண்ணிக்கை 165 ஆகும். தரப்பட்ட தரவுகளை வந்து நான் வெண்வரை படத்தில் குறிச்சிருக்கிறேன். 300 பேரை கொண்ட ஆய்வுன்னு தரப்பட்டிருக்கு. இந்த வெண்வரை படத்தில் 300 பேரை இந்த லைனில் குறிப்பிட்டிருக்கேன். தேநீரையும் கோப்பியையும் பருகுவல் அன்னைக்கு 45 பேரன்னு தந்திருக்காங்க. அதாவது இந்த சேக்கில் நான் தேநீர் எடுக்கிறேன், இந்த சேக்கில் நான் கோப்பி எடுக்கிறேன், இந்த சேக்கில் நான் பழுதான் எடுக்கிறேன். அதாவது தேநீரையும் கோப்பியையும் பருகுவர்கள் எண்ணிக்கை 45. அதாவது இரண்டுக்கும் பொதுவானவங்க தான் 45. தேநீரையும் பழுதாமையும் பருகுவர்கள் எண்ணிக்கை 25 பேரும் ஆகும். அதாவது தேநீர் இந்த பழுதா ரெண்டையும் பருகுவர்கள் எண்ணிக்கை 25 பேர் ஆகும். இந்த பார்டரில் நான் நோட் பண்ணியிருக்கேன். பழுதாவையும் கோப்பியையும் இரண்டையும் பருகுவர்கள் எண்ணிக்கை 35 ஆகும். 3 பருகுவர்கள் எண்ணிக்கை 10 பேர்னு தந்திருக்காங்க, நான் நோட் பண்ணியிருக்கேன். அடுத்த தரவு வந்திருக்காங்க, பழுதா கோப்பி எனும் பானங்களில் குறைந்தது 1 பருகுவல் எண்ணிக்கை 175 தான் இருக்காங்க. அதாவது குறைந்தது 1 பருகுவல் என்று சொல்லும்போது அவற்றின் 1 தான் அது மறைமுகமாக சொல்லுகிறது. பழுதா கோப்பி எனும் 2 பானங்களின் 1 தான் 175.
பழுதா தேநீர் என்பவற்றில் குறைந்தது ஒரு பானத்தையாவது பருகொள்ள நினைக்க 155. அதாவது பழுதா தேநீர் அவற்றின் ஒன்று இப்போ 155. கோப்பி தேநீர் என்பவற்றில் குறைந்தது ஒரு பானத்தையாவது பருகொள்ள நினைக்க 165. அதாவது கோப்பி தேநீர் இருந்தவர்களின் ஒன்றிப்பு 165. இப்போ நம்ம இந்த தரவுகளை எல்லாம் நோட் பண்ணிட்டோம். நீ இதிலிருந்து சில தரவுகளை நம்ம எடுக்க இருக்கிறோம். 15 + 10 = 25, அதே போல் 10 + 25 = 35, அதே போல் 10 + 35 = 45. அடுத்தது நான் தேநீரை மாத்திரம் பருகுவதில் நான் T1 என்று எடுத்துக்கிறேன். இந்த T1 பகுதி வந்து இந்த பகுதியாக இருக்கும். அதே போல் பழுதாவினை மாத்திரம் பருவல் நினைக்க நான் P1 என்று எடுக்கிறேன். அதே போல் கோப்பியை மாத்திரம் பருவல் நினைக்க நான் C1 என்று எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு கொஷன்ஸாக நம்ம செய்வோம். 236 வினா, பழுதாவினை மாத்திரம் பருவல் நினைக்கையாது. அதாவது பழுதாவினை மாத்திரம்னு சொல்லும்போது P1 தான் சொல்லியிருக்காங்க. அதாவது P1 நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு பழுதாவினையும் கோப்பியினையும் பருகினார்கள். அதாவது அவற்றின் ஒன்று இப்போ 175 தந்திருக்காங்க. நம்பர் ஆஃப் பழுதா, அதாவது பழுதாவை பருகின எண்ணிக்கை பிளஸ் கோப்பியினை பருகின எண்ணிக்கை, அதில் எந்த அவற்றின் இடைவெட்டு நம்ம கழிக்க வேண்டும். அதாவது பழுதாவினை பருகின எண்ணிக்கையை வந்து டோட்டலாக எத்தனை அவங்க தரலை, அதை நான் P1 எடுத்துக்கிறேன். பிளஸ் கோப்பியை பருகின எண்ணிக்கையும் அவங்க தரலை, அதை நான் C1 எடுத்துக்கிறேன். ஆனால் அவற்றுக்கிட்ட நான் இடைவெட்டு தந்திருக்காங்க 35 தந்திருக்காங்க 35. ஸோ 35 மைனஸ் பண்ணிருக்கிறேன். அதாவது P + C = 210. இது முதலாவது ஈக்குவேஷன். பழுதாவினையும் தேநீரையும் பருகின ஒன்றிப்பு தந்திருக்காங்க 155. பழுதாவை அருந்தியவர்கள் எண்ணிக்கை தரப்படவில்லை P, அதே போல் தேநீரை அருந்தியவர்கள் எண்ணிக்கையும் தரப்படவில்லை T. அவற்றின் இடைவெட்டு 25, அதாவது -25. இதன் மூலம் P + T = 180. இது இரண்டாவது சமன்பாடு. அடுத்தது பாருங்க, கோப்பியினையும் தேநீரையும் பருகின எண்ணிக்கை தந்திருக்காங்க 165. கோப்பி பருகிற எண்ணிக்கை C, அதே போல் தேநீரை பருகிற எண்ணிக்கை T. அவற்றின் இடைவெட்டு பாருங்க 45 - 45. இதன் மூலம் C + T = 210. இது மூணாவது சமன்பாடு. இப்போ பாருங்க, 1, 2, 3 அந்த மூன்று சமன்பாடுகளையும் கூட்டும்போது 2 × P + C + T = 210 + 180 + 210. டோட்டல் ஆகிற கூட்டுத்தொகையை பாருங்க 600 வருகிறது. அதே P + C + T = இந்த 210 பெருக்கப்பட்டிருக்கு, அடுத்த சைட் பிரிவடும். 600 × 2 = 300. ஈக்குவேஷனில் C + T வந்து 210 நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஆகவே P + 210 = 300. ஆகவே P = 90. இதன் மூலம் நம்ம P-ஐ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். முதலாவது ஈக்குவேஷனில் இந்த பெருமானத்தை பீர பெருமானத்தை போடும்போது C = 120. அதே போல் ரெண்டாவது ஈக்குவேஷனில் இந்த பீர பெருமானத்தை 90 போடும்போது T = 90. அதே PCT மூன்று பெருமானங்களை நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். இப்போ கேட்டிருக்காங்க கேள்வி, பழுதாவினை மாத்திரம் பருகல் எண்ணிக்கை. பழுதாவினை மாத்திரம் பருகல் என்று சொல்லும்போது P1 கேட்டிருக்காங்க. பழுதாவினை மொத்தமாக பருகல் எண்ணிக்கை P, அதாவது P ஈக்குவலாக இருக்குது பாருங்கள். P1 15 கூட்ட வேண்டும், அதோட 10 கூட்ட வேண்டும், அதோட 25 கூட்ட வேண்டும். இந்த நான்கு பெருமானங்களை கூட்டி வருவது P-க்கு ஈக்குவலாக இருக்கும். ஆகவே இது கூட்டிருக்கோம். இதன் மூலம் P நமக்கு கண்டுபிடிச்சிருக்கோம் ஆல்ரெடி 90. ஆகவே P1 = 40. இப்போ P1 என்று சொல்வது தான் பழுதாவினை மாத்திரம் பருகுவார்கள். ஆகவே பழுதாவினை மாத்திரம் பருகுவதன் எண்ணிக்கை வந்து 40. அடுத்த 237 வினா, தேநீரையும் கோப்பியையும் பருகி பழுதாவினை பருகாமலும் உள்ளவர்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது தேநீரையும் கோப்பியையும் பருக வேண்டுமாம். அதாவது இந்த அருகே இது தேநீரை பருகிறார்கள், இவங்க கோப்பியை பருகிறார்கள். தேநீரையும் கோப்பியையும் பருகிறார்கள் என்று சொல்லும்போது அவற்றின் இடைவெட்டு, அவற்றின் இடைவெட்டில் பகுதியில் இருந்து பழுதாவினை பருகாமல், அதாவது பழுதாவினை பருகிறார்கள் என்ன இருக்காங்க, பழுதாவை பருகிறார்களை கழிக்க வேணும். அவற்றின் இடைவெட்டில் இருந்து பழுதாவை பருகிறார்களை கழிச்சு வர மிச்சம், அவைவற்றை கழிச்சு வர மிச்சம் வந்து இந்த 35 பேர். ஆகவே அவரானவர்களின் எண்ணிக்கை வந்து 35. 238 வினா, பழுதா கோப்பி என்பவற்றை மட்டும் பருகலின் எண்ணிக்கை யாதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது பழுதாவினை கோப்பியினை மட்டும், அதாவது பழுதாவினை மட்டும் பருகுவர்கள் 40 ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கிறோம். கோப்பியை மட்டும் பருகுவர்கள் எண்ணிக்கை நான் C1 என்று இருக்கு, அதை நாம் கண்டுபிடிக்கவில்லை நம்ம. அதே டோட்டலாக கோப்பியை பருகுவர்கள் எண்ணிக்கை 120 என்று நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கிறோம். C1 + 35 + 10 + 25, இதன் நான்கு பெருமானங்களும் கூட்ட வருவது தான் C க்கு ஈக்குவலாக இருக்கும். C1 கண்டுபிடிச்சிருக்கிறோம்.
50, அதாவது கோப்பியை மாத்திரம் பெறுபவர்கள் எண்ணிக்கை 50. கேள்வி கேட்டிருக்காங்க, பழுதா கோப்பி என்பவற்றை மட்டும் பெறுபவர்கள், அதாவது P1 ப்ளஸ் C1 தான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. P1 40 ப்ளஸ் C1 50 ஈக்குவல் டு 90. 239வது வினா, இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட பானங்களை பருவர்கள் எண்ணிக்கையாது என்று கேட்டிருக்காங்க. இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட பானங்கள் என்று சொல்லும்போது, ஒரு பானங்களை மாத்திரம் பருகவர்கள் எண்ணிக்கை வராது, மற்ற அனைத்தும் வரும். இரண்டு பானங்களை மட்டும் என்று சொல்லும்போது 15, 35, 25 வரும். இரண்டுக்கு மேற்பட்ட பானங்கள் என்று சொல்லும்போது 3 பானங்களை பருகவர்கள், அதாவது 10 வரும். 4 பெருமானங்களையும் கூட்டவாறு தான் இதுக்குரிய ஆன்சராக இருக்கும். அதாவது 15 + 10 + 25 + 35 = 85. 240வது வினா, கோப்பி தேநீர் பழுதா என்பவற்றில் குறைந்தது ஒரு பானத்தையாவது பருகுபவர்களின் எண்ணிக்கை என்ன? இப்போ குறைந்தது ஒரு பானத்தையாவது பருகுபவர்கள் எனும் சொல்லை பிரயோகிக்கும் போது, 3 பானங்களையும் பருகுபவர்களின் ஒன்றிப்பு தான் மறைமுகமாக அவ்வாறு கேட்கப்படும். அதை இவற்றின் ஒன்றிப்பு நம்ம காண வேண்டும். 3 தொடர்கள் ஒன்றிப்பு அவ்வாறு எழுதுவது என்று கொஞ்சமாக தான் நீங்க, இது நம்ம பாடமாக்க தேவையில்லை, இது நம்ம விளங்கி எடுத்தோம்னா இனி வார கொஸ்டின்ஸில் நம்ம ஈஸியாக செய்ய முடியும். அதாவது கோப்பிய பருகுகளின் எண்ணிக்கை நம்பர் ஆஃப் சி ப்ளஸ் தேநீரை பருகுகளின் எண்ணிக்கை நம்பர் ஆஃப் டி ப்ளஸ் பழுதாவினை பருகுகளின் எண்ணிக்கை நம்பர் ஆஃப் பி. அவங்க தரப்பட்ட 3 தொடைகளை நம்ம முதல்ல கூட்ட வேண்டும், தொடைகள் எண்ணிக்கையை கூட்ட வேண்டும். அவற்றின் இடைவெட்டு கோப்பி இடைவெட்டு தேநீரை நம்ம கழிக்க வேண்டும். கோப்பி இடைவெட்டு பழுதா அவற்றின் எண்ணிக்கையானவர்களை கழிக்க வேண்டும். மீண்டும் தேநீர் இடைவெட்டு பழுதா எண்ணிக்கையானவர்களை கழிக்க வேண்டும். கோப்பி தேநீர் பழுதா மூன்றினையும் பருகுகளின் இடைவெட்டு நம்ம கூட்ட வேண்டும். அதாவது நீங்கள் இதை சிம்பிளாக ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளலாம். எவ்வாறென்றால், 3 தொடைகளின் ஒன்றிப்பு தரப்படும் போது முதல் 3 தொடைகளையும் கூட்ட வேண்டும். அடுத்தது 2 தொடைகளாக இடைவெட்டை நம்ம கழிக்க வேண்டும். இறுதியாக அவற்றின் 3 தொடைகளின் இடைவெட்டினை நம்ம கூட்ட வேண்டும். இவ்வாறே இலகுவாக நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதாவது நம்பர் ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு 120 ப்ளஸ் நம்பர் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு 90, அதே போல் நம்பர் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 90 மைனஸ் நம்பர் ஆஃப் சி இடைவெட்டு டி, அதாவது கோப்பியும் தேநீரையும் பருகுகளின் இடைவெட்டு 45. அதே போல் கோப்பினையும் பழுதாவின் பருவங்களின் எண்ணிக்கை 35, தேநீரையும் பழுதாவின் பருவங்களின் எண்ணிக்கை இடைவெட்டு வந்து 25. இப்போ கழிச்சிட்டோம். இப்போ அவற்றை மூன்றையும் பருகுகள் எண்ணிக்கை, அவற்றை மூன்றின் இடைவெட்டு 10, அதை நம்ம ப்ளஸ் பண்ணுறோம். இதுக்கு ஆன்சரை பாருங்கள், 205. 241வது வினா, ஒரு பானத்தையும் பருகாதவர்களின் எண்ணிக்கை மொத்தமாக உள்ளவர்களின் எத்தனை சதவீதமாகும்? அதாவது இவற்றின் ஒன்றிப்பை நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம், 205. அவை டோட்டலாக 300 பேர் இருக்கிறாங்க, 205 பேர் தான் குறைந்தது ஒரு பானமாவது பருகிறாங்க. அதே மீதம் உள்ளவங்க, அதாவது 95 பேர் ஒரு பானத்தையும் பருகவில்லை. சதவீதம்னு சொல்லும்போது மொத்தமாக உள்ளவர்கள் 300 பேரில் 95 பேர் ஒரு பானத்தையும் பருகாதவர்கள். அவை 100 வீதத்துக்கு எத்தனை பேர் இவ்வாறு இருக்கிறாங்கன்றது தான் சதவீதம். ஆகவே 100% 31.67%. அதாவது பொதுவாக இந்த 31.666 என்று மீளும் தசம பிரமாணமாக இந்த இடத்துல வருகிறது. இவ்வாறான சந்தர்ப்பங்களை நீங்கள் இரு தசமதானங்களுக்கு மட்டம் தட்டி கொடுக்க வேண்டும் இந்த ஆன்சரை. இந்த வீடியோவில் தொடைகள் பார்ட் 3 சம்மந்தமான சில கொஷன்ஸ் பார்த்துருப்போம். இது வந்து எமது பொது உளச்சார்பு பகுதி ஏயில் இடம்பெற்ற ஒரு கொஷன்ஸ் தான் இது. எமது பொது உளச்சார்பு பகுதி ஏ நூலினை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், திரையில் காணப்படும் தொலைபேசி இலக்கங்களோடு தொடர்பு கொள்வதன் மூலமாக நீங்கள் PDF ஆகவோ அல்லது தபால் மூலமோ நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸில் தெரிவிங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் எமது பிட்ரிகர் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலண்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரைக்கும் எமது பிட்ரிகர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷன்ல பெற்றுக்கொள்வதற்கு பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்கள்.